பதினோரு நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப வசியம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500219209. கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். 17/1/2023 செவ்வாய்க்கிழமை தை மாதம் 3ஆம் தேதி மாலை 6:04 சனி பகவான் மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாய் கும்பராசிக்கு செல்கிறார். அவிட்டம் 2ஆம் பாதத்திலிருந்து அவிட்டம் 3ஆம் பாதத்திற்கு செல்கிறார். வருட கிரகங்களில் ஒரு ராசியில் அதிக நேரம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். சனி இருக்கும் இடத்தை அதிகரிக்க செய்யும், நன்மைகளை பல செய்யும், மன பார்க்கும் இடத்தில்தான் அதன் தோஷங்கள் வேறு விதமாக இருக்கும், இருக்கும் இடத்துக்கு நற்பலன்களை செய்யும். இப்போ இதுவரை இருந்த வீடும் இப்பொழுது செல்லக்கூடிய அந்த வீடும் கும்பராசியும் சனி பகவானுக்கு சொந்த வீடுகளாகத்தான் கருதப்படுகின்றன நமது ஜோதிடத்தில். அப்பேற்பட்ட இந்த மகத்துவமிக்க சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் லக்னம் கடகமாகவும் அந்த லக்னத்திலே மாந்தி, 4ஆம் இடத்தில் கேது பகவான், 5ல் சந்திரன், 6ஆம் இடத்தில் புதன், 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான், பாக்கியத்தில் 9ஆம் இடத்தில் குரு, 10ல் ராகு, 11ல் செவ்வாய். இது அன்றைய கிரகச்சார நிலைகள். மேலும் அன்றைய பர்த் யோகி திதிவார நட்சத்திர யோக கரணங்களில் சொல்லக்கூடிய அந்த பர்த் யோகி கண்டம் நாமயோகம். அந்த கண்டம் நாமயோகத்தின் அதிபதியே சனி பகவான் தான். யோகியாகவே வருகிறார் சனி பகவான். அதே சமயம் பவ கரணத்தில் இந்த சனி பெயர்ச்சி நடக்கிறது. பவம் என்றால் சிங்கம். இது ஒரு கிட்டத்தட்ட உயர்வு தாழ்வு இரண்டின் அடிப்படையிலையும் சேர்ந்தால் போல்தான் ஒரு நிகழ்வு தான் இது. சனி பெயர்ச்சி நடக்கிறது. இதில் என்ன அப்படின்னா, இறைநிலை நாட்டத்தில் செல்பவர்கள் அனைவருமே காக்கப்படுவார்கள். இந்த சனி பகவான் லக்னத்திற்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு லக்னத்திற்கு 10ஆம் இடம், லக்னத்திற்கு 2ஆம் இடம் மற்றும் லக்னத்திற்கு 5ஆம் இடம் இவைகளை அனைத்தையுமே அவர் பார்க்கிறார். இந்த நிலையில் லக்னத்தில் மாந்தி அமர்ந்து லக்னாதிபதி சந்திரன் 5ஆம் இடத்தில் நீசம் ஆகி இருப்பது சற்று சிந்திக்க வேண்டிய தன்மையை எடுத்து காட்டுகிறது. ஏதோ ஒரு வகையில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு, தவறு என்று சொன்னால் பிரபஞ்ச நியதி, பிரபஞ்சம் கொடுக்கும் எதிர்மறையான தாக்குதல்களுக்கு மக்கள் உட்படுத்தப்படுவார்கள் என்ற நிலையை தான் இங்கு நாம் யோசிக்க வேண்டும். அதே சமயம் 7ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையும் காதல் களியாட்டங்கள் அதிகமாகுமோ என்ற ஒரு எண்ணத்தை இங்கு தோற்றுவிக்கிறது. அதில் திருப்தியற்ற தன்மை அதிகமாக இருக்கும் என்பதுதான் சற்று நாம் பயப்பட வேண்டிய விஷயம். இந்த சூழ்நிலையில் 10ஆம் இடத்தில் ராகு இருப்பது ஓரளவு சாதகம். ஏனென்றால் வெளிநாட்டு மோகம் அதிகமாகி வெளிநாட்டில் செல்வதற்கு பணிபுரிவதற்குத்தான் அதிக முயற்சிகளை எடுப்பார்கள். இப்பேற்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையில் தொழில் ஸ்தானாதிபதி பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அன்று செவ்வாய்க்கிழமை ஓர, அந்த செவ்வாய்க்கிழமைநாதன் செவ்வாய் லக்னத்திற்கு பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்.
இந்த சூழ்நிலையில் இது போன்ற கிரக அமைப்பில் 12 ராசிக்காரர்களுக்கும் எது போன்ற நன்மை தீமைகள் சாதக பாதக நிகழ்வுகள் நடக்கும் என்பதை நாம் சற்று விரிவாக இங்கு நாம் பார்க்கலாம். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி விஷயம், காதலன் காதலி விஷயம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப விஷயம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500219209. மீன ராசி நேயர்களே, தனுசில தப்பிச்ச குரு மீனத்தை வந்து சிக்கிருச்சப்பா. இதனால் வரைக்கும் ஹாயின் இருந்தீங்க, இப்போ வந்து ஏற்கனவே தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ ஏழரை நாடு சனி வர தொத்திக்கிட்டு வந்துருச்சு உங்களுக்கு. மீனராசிக்காரர்களுக்கு வந்து ஏற்கனவே ஜென்மகுரு வேற ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஜென்மகுரு ஓடிக்கிட்டு இருக்கும்போது, ஜென்மகுரு நடக்கும்போதே சில பிரச்சனைகளை சந்திச்சு, குடும்ப ரீதியாகன பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் நீங்கள்லாம் வந்து இருந்திருப்பீங்க ஏற்கனவே. பன்னெண்டில் விரயத்தில் சனி வேற, விரய சனியாக வேற உட்காந்துருக்கு. இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் சனி இருந்து இப்போ விரயஸ்தானத்துக்கு இந்த சனி வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் ராகு ஒரு பக்கம் சனி, பாபக்கத்தினிலவே சிக்கியிருக்கீங்க மீனராசிக்காரங்கள்லாம். போராட்டம் போராட்டம் போராட்டம், ஒரே போராட்டம். இந்த போராட்டம் உங்களுக்கு பங்குனி மாதம் வரைக்கும் ஓடும், 21/4/2023 வரைக்கும் ஓடும். அப்புறம் குரு தப்பிச்சு ஓடிடுவார். அப்படி போனாலும் அவர் சனியோட பார்வைக்கு தான் போகிறார். அவர் சனிப்பிடியிலேருந்து அவர் தப்பவே மாட்டார் குரு. அப்போ மீனராசிக்கு 2 இடத்துக்கு தான் அவர் குரு போவார். அது வரைக்கும் நாளைக்கு கல்யாண வீட்டில் விருந்து சாப்பிட போகிறோங்கிறதுக்காக இன்றைக்கி வயிற்ற காயப்பட முடியுமா? இன்றைக்கி பற்றிக்கு இன்றைக்கி சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன் இப்போ பற்றிக்கு இப்போ சாப்பிட்டு தான் ஆகணும்? 4 நிமிடம் கழிச்சு மறுபடியும் வயிறு பசிக்கும். அப்போ இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிடுக்கி பிடி போட்ட மாதிரி 2 பக்கமும் 2 பாபகரங்களை ஒரு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கு, மூவ் பண்ண விடாமல். குருவுக்கு பார்வைக்கு தானே பலம், இருக்கிற இடத்துல என்ன பலம் இருக்கு? இருக்கிற இடத்த குரு கெடுக்கத்தானே செய்யும். 7 இடத்தை பார்க்குது குடும்பங்கள் சூப்பராக இருக்குது, 5 இடத்தை பார்க்குது குழந்தைகள் சூப்பராக இருக்காங்க, 9 இடத்தை பார்க்குது தந்தை சூப்பராக இருக்காரு. ஒன் நிலைமை யோசிக்க வேண்டாமா? இப்படி ஒரு கிடுக்கு இப்படியில் சிக்கிக்கிட்டு ஏற்கனவே இருக்கும்போது இல்லை, 7 நாடு சனி வேற வந்து வாச்சிருக்கு பார், எவ்வளோ நல்ல விஷயம் பார்த்தீங்களா? அப்போ இந்த மீனராசிக்காரங்களுக்கு இது சற்று எச்சரிக்கையான காலகட்டம், பயப்பட வேண்டாம். கிரகங்களின் சஞ்சாரங்களினால் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எச்சரிக்கையான காலகட்டம் என்பதற்குத்தான் இவ்வளோ பேச்சு. அப்போ விரயச்சனி 7 நாடு சனி உங்களுக்கு ஜென்மச்சனியாக வரும்போது நீங்கள் மேஷத்துக்கு போய் மேஷத்து ரிஷபத்துக்கும் போயிடுவீங்க, பயப்பட வேண்டாம், தப்பிச்சிருவீங்க. இந்த 2 வருஷம் தப்பிச்சு ஓடிடுவீங்க. இது 2 வருஷம் கழித்து தான் உங்கள் ராசிக்கே ஜென்மச்சனியாக வரும். அதுக்குள்ளேயே நீங்கள் தப்பிச்சு ஓடி போய்கிட்டே இருப்பீங்க. அதனால் ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ சில அனுபவங்களையும் இப்பொழுது கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு, சில அனுபவங்களை வந்து இப்போ கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சரி, உங்கள் ராசியை யாராவது பார்க்குறானா? யாருமே உங்கள் ராசியை பார்க்கல, இல்லாத ரோட்டில் விட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் தத்தளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு இதை நம்ம சொல்லலாம். மாந்திக்கு திருகோணத்தை வேறு நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. அப்போ குழந்தைகள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் இருக்கணும். அதே சமயத்தில் மீனத்தில் இருக்கிற குரு 5 இடத்தை பார்ப்பதால் குழந்தைகள் வகையில் சற்று கவலை இருந்து கொண்டு தான் இருக்கும். அவங்க பாட்டு ஜாலியாக விளையாடுவாங்க, சாப்பிடுவாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, செய்கிறாங்க, எல்லாம் அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க.
ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு உறுத்தல், ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இனம் புரியாத ஒரு தவிப்பு. ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, என்ன அரை மணி நேரம் ஆச்சு, குழந்தை என்ன ஸ்கூல்லேருந்து வரலையே. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க பாட்டு விளையாண்டுட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த உறுத்தல் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தவிப்பு எதை உணர்த்துதுன்னா, எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாததை போல் நான் வாழ்ந்து பழக வேண்டும்ங்கிற ஒரு தன்மையை தான் அது காட்டும். இது ஒரு அனுபவம், உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த சனி பகவான் உங்கள் குடும்ப மீனராசிக்கு ரெண்டாம் இடத்தை அவர் பார்க்குறார். ஏற்கனவே ரெண்டில் ராகு உட்காந்துருக்கான், அந்த ராகுவோட வீரியத்தை கூட்டும். அப்போ நீ என்ன இப்போ இந்த வரை ஒரு பரிதவிப்பில் இருக்கும்போது தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். ஒருத்தன் ஏன் நிற்கிறான்னா, யார்ப்பா நீ, என்னப்பா செய்கிறங்க, இது ஒரு தன்மை. ஏய் யார்ராணே, இங்கே நீ அவனுக்கு வேலை, இதுவும் அந்த தன்மை. அர்த்தம் ரெண்டும் ஒன்று தான். அப்போ அவன் நினைப்பான், என்ன இவன் நீ அது மனசில் என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டு தெரிகிறான்னு. அமைதியாக கேட்டால் அவனும் அமைதியாக பயில் சொல்லிட்டு போகிறான். அப்போ வார்த்தைகளில் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகிப்பதால் உங்களுக்கு வீண் பகை ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எப்போலேருந்து, 17/1/2023 21/4/2023 வரைக்கும், அந்த ஒரு 3 காலங்களுக்கு நீங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை, எச்சரிக்கையும் தேவை. ஒன்றுமே இருக்காது, அவனை போட்டு எப்படியாவது குத்து குடைஞ்சு அவனுக்கு ஒரு வெறுப்பேற்றுறதுக்குன்னே சில விஷயங்களை வந்து பேசுவாங்க. ஒரு நல்ல விஷயத்தை அவன் சொல்லியிருப்பான், ஆமாம் ஒரு பெரிய கிழிச்சிட்டார், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவார்னு. அது உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இருந்தாலும் அவன் சொன்ன விஷயத்தை வந்து உசுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டில் அழகாக இருந்தால் விஷத்தை கக்கும். இப்போ அந்த ராகு எதை நோக்கி பயணிக்கிறது, உங்கள் ராசியை நோக்கி தான் பயணிக்கிறது அந்த ராகு. அப்போ அவரோட வாய்ப்பக்கம் மீனராசியை பார்த்து இருக்கும். அப்போ மீனராசியில் அது விஷத்தை கக்கும். அப்போ மீனராசிக்கு அதிபதி குரு அங்கே உட்கார்ந்துருக்குமானால், அவன் விஷத்தோடு வாழ வேண்டுமானால் அந்த விஷம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் தான் அவனிடமிருந்து வெளியே வரும். கொஞ்சம் யோசித்து பேசணும். இதை விட அமைதி காப்பது அதிக சால சிறந்தது இந்த மீனராசிக்காரர்களுக்கு. அதே சமயத்தில் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6 இடத்தையும் பார்க்குறார். ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி. ஆனால் அந்த 6 அதிபதி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். யாரோட? அஷ்டமாதிபதியோட. அப்போ 6 அங்கே சம்மந்தப்படுது லாபஸ்தானத்தில். அப்போ உங்கள் வருமானத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. பொருள் களவு போதல், யாரோ அடித்து பிடுங்கிட்டு போகிற மாதிரி உள்ளது, எங்கேயாவது மறந்து விட்டுட்டு வந்துடுது. இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை வாங்கியிருப்போம், அவர் வந்து 80 ரூபான்னு சொல்லியிருப்பாப்புல, நீங்கள் ஒரு நோட்டத்துக்கு கையில் கொடுக்குறீங்க, அவன் முதல்ல ஒரு 20 எடுத்து கொடுத்து சில்லறை எடுத்து அந்த பக்கம் திரும்புவான், நம்ம 100 தான் கொடுத்தோம் நினச்சி நீங்கள் பாட்டு போய்கிட்டே இருப்பீங்க, ஆனால் கொடுத்துருப்பீங்க 500 நோட்டு. அவன் அங்கேருந்து திரும்பி பார்க்கல, நீங்கள் பாட்டு எங்கேயோ போயிருவேன், அவன் 400 வச்சுட்டு முடிப்பாங்க கிடக்காரன், இனி அது ஆள் இன்னும் 500 கொடுத்து மிச்சம் வாங்காமல் போயிட்டார் அப்படின்ட்டு. நீங்கள் 100 தான் கொடுத்தோம்னு நினச்சி நீங்கள் பாட்டு போய்கிட்டே இருப்பேன், உங்களுக்கு ஞாபகமே வராது. திரும்ப 400 இழப்பு தானே, நஷ்டம் தானே உங்களுக்கு. இந்த மாதிரி தன்மைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். 6-8 சம்மந்தப்படக்கூடாது. 6-8 சம்மந்தப்பட்டு லாபஸ்தானத்தில் உட்காந்துனால் பொருள் இழப்பு ஏற்படும், பொருள் நஷ்டம் ஏற்படும். பணத்தை ஹேண்டில் பண்ணும்போது எங்கேயோ பண்ணணும், பெரிய ஒரு அமௌண்ட் எடுத்து ஹேண்டில் பண்ணோன்னா தனிப்பட்ட முறையில் நாம் போய் ஹேண்டில் பண்ணக்கூடாது. நம்ம கூட நமக்கு அண்ணனோ தம்பியோ அப்பாவோ இல்லை மனைவியோ கூட கூட்டிகிட்டு நீங்கள் போகணும். அப்போ தான் உங்களுக்கு பொருள் இழப்பிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 9 இடத்தையும் அந்த சனி பகவான் பார்க்கிறார். அப்போ 9 இடத்த சனிமன், 9 இடத்த ஏற்கனவே பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சர்ப்பத்திரைகோணத்தில் போய் மாட்டியிருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக சந்திரன் சர்ப்பத்திரைகோணத்தில் போய் மாட்டியிருக்கிறார். அப்போ வந்து என்ன,
குழந்தைகள் மீது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான், குழந்தைகளின் நாள் பிரச்சனை, எங்கேயாவது வம்பு சண்டை வளர்த்துட்டு வருவாங்க, குலதெய்வ வழிபாடு இன்மை, கோவிலில் நீங்கள் வழிபடாததுனால ஏற்பட நடைபெறாதவர்கள்லாம் அவங்களாலையும் பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஆலய வழிபாடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க, இப்போ உங்களுக்கு மைண்டில் ஏறாது நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாமேங்கூட, போகிறீங்களா அட போயிட்டு வாங்க போயா நான் இன்னொரு தடவை பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் உங்களுக்கு ஏற்படும். அப்போ அந்த இடத்த சனி பகவானும் பார்ப்பதால், சனி பகவான் பார்க்க கெடுக்கும் என்று சொன்னால், உங்கள் ராசிக்கு தந்தை ஸ்தானமாக இருப்பதாலும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக நீங்கள் செலுத்தணும். தந்தைக்கு வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், மார்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. ஏற்கனவே நீங்கள் நீர் ராசிங்கிறதுனால நிறைய வந்து தண்ணியில் போட்ட காசு மாதிரி தண்ணி மாதிரி காசை செலவழிக்கிறாம்பல்ல, அந்த மாதிரி ஒரு டபாடு படாடோபத்தெல்லாம் நீங்கள் செலவு பண்ணிவிட்டு உட்காந்துருப்பீங்க, இப்போ கையில் காசு இருக்காது, அந்த நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள் வேறு உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ மீன ராசிக்கு வந்து சற்று சாதகமற்ற தன்மை அப்படின்னு தான் நம்ம வந்து இந்த சனி பெயர்ச்சியை நாம் வந்து இங்கே எடுத்துக்கிட்டு போகணும். குரு அங்கேருந்து மாறிட்டாருன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அது எப்போ மாறாரு, 21/4/2023 தான் அவர் மாறுறாரு சனி பகவான், குரு பகவான் மாறுறாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாக இருக்கும். பொதுவாகவே லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பது நல்ல விஷயம், ஆனால் இங்கு 6-8 சம்பந்தப்படுவதால் கடன் பிரச்சனைகளை சிக்குவதற்கு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன. நோய் நொடிகளால் தாக்கப்படலாம், எச்சரிக்கையோடு இருக்கணும். 3 சுக்கரன் தான், 8 சுக்கரன் தான், பொருளாதார இழப்பு ஏற்படும். ஒரு லக்ஸரி லைஃப் வாழணுங்கிறதுக்காக ஒரு காஸ்ட்லி வண்டியை இண்டியை வாங்கிட்டு கடனில் கடன் கட்ட முடியாமல் அதை திருப்பி அவன் வந்து வண்டி எடுத்துகிட்டு அவன் போகிற மாதிரி ஆகிடும். அவங்ககிட்டயே போய் நம்ம சேஃபாக சரண்டர் ஆகி டெபாசிட் கட்ட மாதிரி ஆகிப்போம். வண்டியை மிச்ச காசாக மிச்சப்படுத்தலான்னு கட்டுறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஒரு பின்னடைவு கண்டிப்பாக ஏற்படும். இதில் என்ன ஒரு சின்ன ஒரு சாதகமான விஷயம் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு பாக்கியாதிபதியாக செவ்வாய் உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது சற்று சாதகமான ஒரு ஆறுதலான ஒரு விஷயம். அதே பாக்கியாதிபதி உங்கள் ருணரோக சத்ருஸ்தானத்தையும் பார்ப்பதால் கடன் கட்டுக்குள் இருக்கும், ஒரு அளவு வாங்கிட்டோம், இதுக்கு மேலே இன்னமும் வாங்கணுமாங்கிற எண்ணம் வந்துடும், அதோட வாங்குறத நிப்பாட்டிடுவீங்க. மார்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் சற்று வருவதற்கு உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. அதில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். ஜலதோஷம் சைனஸ் ப்ராப்ளம் எல்லாம் வரும், அதையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு லக்னமும் லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு முன்னும் பின்னும் உள்ள கிரகங்களை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 12 சனி விரய சனியாக அமர்ந்திருப்பதால் பணம் காசுகளை வந்து யோசித்து செலவு செய்வது உங்களுக்கு சால சிறந்தது. ஏற்கனவே சொல்லிட்டே 2 ராகு இருக்கிறதுனால வார்த்தைகள் தடுமாற்றம் வரும். 12 சனி இருப்பதாலும் அதே போன்ற நிலைமை தான் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். என்ன உங்கள் ராசிக்கு 10 புதன் உட்கார்ந்து சுகஸ்தானத்தை பார்க்கறது, சுகஸ்தானாதிபதியாக இருந்து பார்க்குது, சற்று புத்திசாலித்தனமாக செயல்படுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கிறது. அதை சிந்தித்து நீங்கள் செயலாற்றினால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் விரயத்திலிருந்தும் மன கஷ்டங்களிலிருந்தும் உங்களை நீங்கள் காத்து கொள்ளலாம். அவர் என்னதான் பாதகாதிபதியாக இருந்தாலும் புதன் உங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கிறான் அல்லவா, அதுக்கு நன்றி கடனாக உங்களுக்கு சிந்திக்கும் தன்மையை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து விடுவான். அது மட்டும்தான் உங்களுக்கு சற்று சாதகமான ஒரு விஷயம்னு நம்ம இங்கே வந்து சொல்லலாம். வந்து அதே சமயத்தில் உங்களுடைய 10 வந்து செவ்வாய் பகவான் பார்ப்பது, பாக்கியாதிபதி பார்ப்பது நல்ல விஷயம். தைரியமாக போல்டாக சில விஷயங்களை செய்வீங்க, அதில் வந்து சற்று அதாவது புதன் இருக்க
அதை செவ்வாய் பார்க்க வேகம் இருக்கும், அதில் விவேகமும் சேர்ந்து இருக்கும். அப்போ சிந்தித்து செயலாற்றும் தன்மையினால் உங்களுடைய தேவையற்ற விரயங்களிலிருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ளலாம். இது அனைத்துமே நல்ல விஷயங்கள் தானே. ஏன்னா உங்களை குடும்பஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு. அது உங்கள் ராசி தான். அப்போ அந்த பத்தாம் இடத்துல யார் உட்கார்ந்துருக்கா? புதன் உட்கார்ந்துருக்கிறான். சுகஸ்தானத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி. அப்போ மனைவி சொல்லி இல்லறத்திட்டம் சொல்லி ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், அவர்கள் மூலம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இதுவரைக்கும் நல்லா ஜாம் ஜாம்னு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ அவங்களை கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு தேவையற்ற விரயங்கள்லேருந்து உங்களை காப்பாற்றும். இது உங்களுக்கு ஒரு மகத்துவமான நல்ல விஷயம்தான். நீங்கள் இது போன்ற பல பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொண்டு சீரான சிறப்போடு வாழ வேண்டும் என்று நினைப்பீர்களே ஆனால் சற்று சிந்தித்து செயலாற்றி அக்ரஹாரம் பழைய மணல் மேடு சம்பந்தப்பட்ட இடங்கள் குக்கிராமங்களில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று நீ வழிபடுவது உங்களை ஒரு மகத்துவமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு சாலச் சிறந்தது. வியாழக்கிழமை நவகிரக சன்னதியில் உள்ள கொண்டைக்கடலைக்கு கண்ண தம்பதியுள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டைக்கடலை வந்து நைவேத்தியம் பண்ணி உங்கள் கையால் விநியோகம் பண்ணுவது மிகவும் அற்புத நற்பலன்களை தரும். அதோடு ஒவ்வொரு புதன்கிழமை இரவும் ஒரு 50 கிராம் பச்சரிசி, 50 கிராம் கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டைக்கடலை, இதை ஒரு பேப்பரில் பொட்டலம் போட்டு தலைக்கடையில் வச்சு படுத்துக்கோங்க. காலையில் வியாழக்கிழமை காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த பொட்டலத்தை சோறாக்கி வேக வச்சு உப்பு போடாமல் காக்காக்கி வைங்க. இப்படி ஒரு 9 வாரம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு அதுக்குள்ளேயுமே மற்ற பிரச்சனைகள்லாம் ஓரளவு சால்வ் ஆயிரும். 9 வாரங்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் போயிடும். நீங்கள் வந்து 17/1/2023 21/4/2023 2 மாதம்தான் உங்களுக்கு அந்த கேப்பு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கிறதுக்கு அதிலிருந்து நீங்கள் உங்களை காத்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திப்பதற்காக உங்களிடம் விடைபெறுவது திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மா. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி விஷயம், காதலன் காதலி விஷயம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப விஷயம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500021909.